ஞானியான இசையமைப்பாளருக்கும் அவரது இசை அமைப்பாளரான சகோதரருக்கும் இடையே நீண்ட காலமாக நல்ல உறவு இல்லை. ஆனால் சமீபத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையேயான மன வருத்தங்கள் மறைந்து நெருக்கமாகிவிட்டார்களாம். அண்ணனின் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு தினசரி தம்பி காலையிலேயே வந்து மாலை வரை இருந்துவிட்டு செல்கிறாராம். இது இரு குடும்பத்திற்கும் இடையே பழைய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாம். மதுரைக்கார ஃபைனான்சியர் வெளிநாட்டு சிகிச்சை மூலம் ஆளே நல்ல சிவப்பு நிறத்திற்கு மாறிவிட்டாராம். அவருடைய புது தோற்ற பொலிவை ஆச்சரியத்தோடு பார்க்கிறது கோலிவுட் வட்டாரம். ஸ்ட்ராங்கான படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூலை கொடுத்தாலும் ஒரு மாதிரியான கலவையான விமர்சனங்களையே பெற்றிருக்கிறது. இதனால் அப்செட் ஆகி இருக்கிறாராம் ஹீரோ. சமூக வலைத்தளம் மீடியா பக்கம் எப்பொழுதுமே திரும்பாத ஹீரோ இந்த கலவையான விமர்சனங்களுக்கான பின்னணி குறித்து விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாராம். உலக நாயகனின் கனவு படமான அந்த சரித்திர படம் மீண்டும் தயாராவதற்கான வேலைகள் நடந்து வருகிறதாம். ஓடிடி நிறுவனங்கள் ஒத்துழைத்தால் ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் அந்த படத்தை எடுத்து தர தயாராக இருக்கிறாராம் உலகநாயகன். பைக் நடிகர் தன்னுடைய அடுத்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிக்க இருக்கிறாராம். ஆத்தா படத்தில் அவருடைய நெகட்டிவ் ரோல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதை தொடர்ந்து பைக் நடிகருக்கு மீண்டும் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிக்க ஆசை வந்துவிட்டதாம். இதற்காகத்தான் அவருடைய அடுத்த பட அறிவிப்பில் நெகட்டிவ் போட்டோ வெளியிடப்பட்டதாம். மலேசியாவில் புதிய மருத்துவ தொழில்நுட்பத்துடன் ஒரு அழகு நிலையம் ஆரம்பித்து இருக்கிறார்களாம். இந்த அழகு நிலையத்தில் உடம்பில் உள்ள தோலை உரித்து நிறத்தை மாற்றி சிவப்பாக ஆக்குகிறார்களாம். நம் தமிழ் நடிகைகளும் இரகசியமாக இந்த சிகிச்சை பெற்று வருகிறார்களாம். குறிப்பாக காடுகளுக்குள் போய் நடித்த ஒரு நடிகையும் சித்திரத்திற்கு மாற்று பெயர் கொண்ட நடிகையையும் குறிப்பிடுகிறார்கள் கோலிவுட் வட்டாரத்தினர்.